Kindly turn with us to Luke chapter 24. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம். Verse 1 to 12 we will all read it together. வசனங்கள் 1-லிருந்து 12 வரைக்குமாக நாம் எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்கலாம். Luke chapter 24 verse 1 to 12 please all of you open your bible. லூக்கா 24 அதிகாரம் வசனம் 1-லிருந்து 12 வரைக்குமாக நாம் எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின சுகந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராக இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 வருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை நடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. A young man from a wealthy family, ஒரு ஐஸ்வர்யமான குடும்பத்தை சார்ந்த ஒரு வாலிபன், is about to graduate from college. அவன் கல்லூரியிலிருந்து பட்டதாரியாக வெளியே வரக்கூடிய ஒரு நேரத்தில் இருந்தான். His father decided to give him an expensive car. அவருடைய தகப்பனார் அவனுக்கு ஒரு விலை உயர்ந்த காரை கொடுப்பதற்காக அவர் தீர்மானித்திருந்தார். So he took his son along. They went to many shops and finally they found the perfect car. ஆகவே தன்னுடைய மகனை தன்னோடு கூட அழைத்துக் கொண்டு பல ஷோரூம்களுக்கு அழைத்து சென்றார். கடைசியாக ஒரு விலை உயர்ந்த காரை அவனுக்காக தேர்வு செய்தார். So the day of graduation came. அவனுடைய பட்டதாரி அந்த பட்டம் அளிக்கிற விழாவின் நாள் வந்தது. After the celebration they all came home. அந்த கொண்டாட்டத்திற்கு பிற்பாடு வீட்டிற்கு வந்தார்கள். Then the father gave a small box to the boy. அதற்கு பிற்பாடு அந்த தகப்பனார் ஒரு சிறிய பெட்டியை அந்த மகனிடத்தில் கொடுத்தார். So the son was very excited. He thought my father has bought the car. He's kept the key inside the box. That is why giving me as a gift. அந்த மகனுக்கு மிகுந்த சந்தோஷம். தகப்பனார் எனக்கு கார் வாங்கி இருக்கிறார், ஆகவே அந்த காருடைய சாவியை அந்த சிறிய பெட்டியிலே வைத்து கொடுக்கிறார் என்று நினைத்தான். So excitedly he opened the box. ஆகவே மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த பெட்டியை திறந்தான். And inside he found a small Bible. அதற்குள்ளாக ஒரு சிறிய வேதாகமம் காணப்பட்டது. So when he saw the Bible he was very angry. அந்த வேதாகமத்தை அவன் பார்த்தபொழுது அவனுக்குள்ளாக அதிகமான கோபம் வந்தது. He was expecting the keys of a car. அவனோ காருடைய சாவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். So with angriness he threw the Bible down and left the house. அவன் கோபத்தோடு கூட அந்த வேதத்தை தூக்கி எறிந்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். And he never came back home. அவன் மீண்டுமாக அந்த வீட்டிற்கு வரவில்லை. After many years he came to know his father had died. அநேக ஆண்டுகள் கழிந்த பிற்பாடு அவருடைய தகப்பனார் மரித்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்படுகிறான். And they told that he was supposed to come and take over all his belongings. ஆகவே அவனுக்கு சொல்லி அனுப்பினவர்கள் அவருடைய சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பேர்ல எழுதி இருக்கிறபடினாலே நீ கடந்து வர வேண்டும் என்று அழைத்தார்கள். He came to the house, went to his room. அவன் வீட்டுக்கு வந்தான், அவருடைய ரூமுக்கு சென்றான். And as he was going through all the things the father had left, அங்கே அவருடைய தகப்பனார் விட்டு சென்ற எல்லா பொருட்களையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். And he saw the Bible lying down in the corner. அங்கே பார்க்கும் பொழுது ஒரு மூலையிலே அந்த வேதாகம புத்தகம் இருக்கிறதை பார்த்தான். So he took the Bible, dusted it. அந்த வேதத்தை எடுத்தான், அதன் மேல் இருந்த தூசிகளை தட்டினான். And once he opened the Bible, அவன் வேதத்தை திறந்தவுடன் you could see that his father had kept the car key that he wanted inside the Bible. அவன் எந்த காரை விரும்பினானோ அந்த காருடைய சாவியை அந்த வேதத்துக்குள்ளாக அவன் தகப்பனார் வைத்திருந்ததை அவன் பார்த்தான். Hallelujah. Hallelujah. As I was reading the story, இந்த கதையை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது most of the time
we are also like this young man. நாமும் கூட அநேக நேரங்களில் இந்த வாலிபனை போல தான் காணப்படுகிறோம். Many times we do the same thing with God. இதே காரியத்தை தான் நாமும் அநேக முறை ஆண்டவரிடத்திலே செய்கிறோம். When God gives us a wonderful promise, கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். So what do we do? நாம் என்ன செய்கிறோம்? We just throw it away. அதை அப்படியே தூக்கி வீசி விடுகிறோம். Because we do not understand the reason, purpose God has given that promise. ஆண்டவர் எதற்காக அதை கொடுத்திருக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறியாதிருக்கிறபடினாலே, or sometimes we do not believe that the promise God has given is possible, we throw it away. சில நேரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கூடுமோ என்ற நினைவிலே நாம் அதை தூக்கி எறிந்து விடுகிறோம். So when we live in this world, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, we come across many things. அநேக காரியங்களை கடந்து வருகிறவர்களா இருக்கிறோம். So when the thing that we see or hear sounds good to us, நாம் பார்க்கிற காரியங்கள், கேள்விப்படுகிற காரியங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிற வேளையில, then we think it is true and we believe it. அதை நாம் உண்மை என்று சொல்லி அதை நம்பி விடுகிறோம். So what happens here is a many of us believe on such empty promises. இவிதமான ஒன்றுக்கும் உதவாத வாக்குத்தத்தங்களை இந்த உலகத்தில் நம்பிக்கொண்டிருக்கிறோம். We never doubt what we hear. நாம் கேட்பதிலே தவறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்புகிறோம். But once we realize what we heard was wrong, it's not what we have really heard. ஆனால் நாம் கேள்விப்பட்ட காரியங்கள் ஏதாகிலும் ஒரு தருணத்திலே தவறாக போய்விடும் பொழுது, then we realize, oh, that was a false promise and I've been fooled in my life. அது ஒரு தவறான வாக்குறுதி என்று சொல்லி நாம் நம்பி அதற்காக பின்பதாக So today the world is full of empty promises. இன்றைக்கும் இந்த உலகமானது வெறுமை நிறைந்த வாக்குறுதிகளாக காணப்படுகிறது. When we watch television, நாம் டிவியில பார்க்கும் பொழுது, we come across these advertisements on the TV. பலவிதமான விளம்பரங்களை நாம் அதிலே பார்க்கிறோம். The advertisement tells you, if you buy this product, அந்த விளம்பரங்களிலே பார்க்கும் பொழுது இந்த பொருளை நீங்கள் வாங்கினால், says you will become rich, happy, and you'll become famous. நீங்கள் பணக்காரராகி விடுவீர்கள், நீங்கள் பிரபலமாகி விடுவீர்கள், அழகாக மாறி விடுவீர்கள் என்று சொல்வது உண்டு. So you get fooled by the advertisement, you go and buy the product. இவ்விதமான விளம்பரங்களின் மூலமாய் வரக்கூடிய காரியங்களை நம்பி வாங்கும் பொழுது ஏமாந்தவர்களாக நாம் இருக்கிறோம். So what happens, we get fooled and we get rejected in life. நாம் அது நிமித்தமாக ஏமாற்றம் அடைகிறோம், உலகத்திலே வெறுக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறோம். That is why I say the world's promises are full of emptiness. ஆகவேதான் உலகத்திலே கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகள் வெறுமையானவைகள், நிறைவேற்றப்பட முடியாதவைகள். But our God is not such a God. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. God never makes a promise that is not fulfilled in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். So we can say God is different in this aspect. இந்த காரியத்திலே கர்த்தர் வித்தியாசமானவர் என்று நாம் சொல்லலாம். But today morning I want to talk to you about, இந்த காலவேளையிலும் உங்களிடத்திலே நான் பேச விரும்புகிற காரியம், the empty promises of resurrection. உயிர்த்தெழுதலினுடைய வெறுமையின் வாக்குத்தத்தங்கள். Because when you look at resurrection, resurrection, உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கிற வேளையிலே, you see three emptiness there, and these three emptiness gives you great blessing in your life. அதிலே பார்க்கும் பொழுது மூன்று விதமான வெறுமையின் காரியங்களை நாம் பார்க்கிறோம். அந்த வெறுமையான காரியங்கள் நமக்கு வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. So first we see the empty cross. முதலாவதாக பார்க்கும் பொழுது வெறுமையான சிலுவையை பார்க்கிறோம். Second we see the empty tomb. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது வெறுமையான கல்லறையை பார்க்கிறோம். And third we see the empty burial clothes. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அங்கு இருந்ததான வெறுமையான வஸ்திரங்கள், சீலைகளை நாம் பார்க்கிறோம். So the very fact that each of these is empty assures us that God's promises are real. இந்த வெறுமைகளின் நிமித்தமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது என்று சொல்லி நாம் அறிய போகிறோம். All these three things would not hold on to Jesus. இந்த மூன்று காரியங்களையும் ஆண்டவரை பற்றிக்கொள்ள முடியவில்லை. Because he couldn't be contained by the cross. அவரால் சிலுவை அவரை பற்றிக்கொள்ள முடியவில்லை. The tomb could not keep him inside. கல்லறை அவரை தனக்குள்ளாக வைத்துக்கொள்ள முடியவில்லை. The burial clothes was not able to hold on to him. அந்த சீலைகள் அவரை தனக்குள்ளாக வைத்திருக்க முடியவில்லை. So when you see this emptiness, it gives us a fullness of promise in our life. இந்த வெறுமையான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது வாக்கு தத்தங்களினுடைய நிறைவேறுதலை, நிச்சயத்தை நாம் பார்க்கிறோம். The first, the empty cross. முதலாவதாக பார்க்கும் பொழுது வெறுமையான சிலுவை. So what does this empty cross gives us? இந்த வெறுமையான சிலுவை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? It gives us a promise of forgiven sin. இது நமக்கு மன்னிப்பையும், நம்முடைய பாவங்களிலிருந்து கிடைக்கிற விடுதலையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. It gives us a promise of forgiven sin.
நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பை அது குறிப்பிடுகிறது. So let's begin with the empty cross. முதலாவதாக வெறுமையான சிலுவை நாம் பார்க்கலாம். So because the cross that Jesus was nailed to was empty. ஆண்டவரை வைத்திருந்த அந்த சிலுவை அந்த நாளிலே வெறுமையா இருந்தபடியினாலே. So we have the promise of forgiveness sins. நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது என்ற நிச்சயம் நமக்குள்ளாக உருவாகிறது. I want you to come along with me as we take this walk on the resurrection day. இந்த உயிர்த்தெழுதலின் நாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதலின் நாளை நாம் சேர்ந்து கடந்து சென்று பார்க்கலாம். So let's go to the first day. முதலாவதான காரியத்துக்குள்ளாய் செல்வோம். We go on the first day of resurrection. உயிர்த்தெழுதலின் முதலாவது நாளை நாம் பார்க்கலாம். So it is early morning. விடியற்காலை வேளை. The sun is still not risen. இன்னும் சூரியன் அஸ்தமிக்கவில்லை. A few of Jesus followers, mainly women. அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவை அநேக ஸ்திரீகள் பின்தொடர்ந்து So they were all walking together towards the tomb. அவர்கள் எல்லாரும் கல்லறை நோக்கி கடந்து வந்து கொண்டிருந்தார்கள். All this we read in Luke chapter 24. இவைகளை எல்லாம் நாம் லூக்கா 24 அதிகாரத்திலே வாசித்தோம். So I'm just taking you through a journey here. ஆகவே இங்க ஒரு பிரயாணமாக நாம் கிளம்பி செல்ல இருக்கிறோம். So they were on the way to the tomb where Jesus was buried. இயேசுவை வைத்திருந்த கல்லறை நோக்கி இந்த ஸ்திரீகள் கடந்து செல்கிறார்கள். So they've been walking for a half an hour. அவர்கள் ஒரு அரை மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். And suddenly the conversation becomes very quiet. திடீர் என்று சொல்லி அவர்களுடைய பேச்சானது அமைதலாக மாறுகிறது. They start thinking what they're going to do. அந்த இடத்திலே என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்கிறார்கள். And they know they're going to see the dead body of Jesus. அங்கே இயேசுவினுடைய மரித்த சடலத்தை பார்க்க போகிறோமா என்று நினைத்தார்கள். We have to go and anoint the dead body of Jesus today. அந்த சரீரத்தை நாம் இந்த நாளிலும் கந்த வர்க்கங்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் யோசித்தார்கள். As they were thinking and walking along the way. இவைகளை அவர்கள் யோசித்து நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே suddenly they stop and turn towards the right side. அவர்கள் திடீரென நின்று வலதுபுறமாக திரும்பினார்கள். It's our imagination. இது நம்முடைய கற்பனை. So there they see the three crosses on the mount of Golgotha. அங்கே கொல்கத்தா மலையின் மீது மூன்று சிலுவைகள் இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். So it's a shocking reminder of the things that happened 2-3 days back. மூன்று நாளுகள் முன்பதாக நடந்த காரியத்தை அந்த அதிர்ச்சிக்குரிய காரியத்தை அவர்கள் யோசிக்கிறார்கள். They could see the three crosses standing on the mountain and nobody had removed those crosses. அங்கே அந்த மலையின் மீது மூன்று சிலுவைகள் இருக்கிறது அதை யாரும் எடுக்கவில்லை. So they stand and look at the empty cross and a reminder of that good Friday. அவர்கள் அந்த வெறுமையாய் நிற்கிற சிலுவை பார்க்கிறார்கள். பெரிய வெள்ளியினுடைய ஞாபகம் அவர்களுக்குள்ளாக வருகிறது. Look at the cross in the center where Jesus was crucified. அங்கே நடுவில் இருந்த சிலுவையிலே இயேசுவை கொன்ற அந்த சிலுவை அவர்கள் பார்க்கும் பொழுது see the cross very closely to them. அவர்கள் அந்த சிலுவையை கூர்மையாய் கவனித்து பார்க்கும் பொழுது they could see blood stains that happened from the crown of Jesus on top of the cross. அந்த சிலுவையினுடைய உச்சத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவுடைய தலையிலே வைக்கப்பட்ட முள்முடி நிமித்தமாய் வந்த இரத்தத்தின் காயங்கள் அதை பார்க்கிறார்கள். So they could see the blood stains on the ends of the cross where nails were pierced in his arms. அந்த சிலுவையினுடைய இரண்டு பக்கத்திலும் அவருடைய கைகள் ஆணிகளினாலே கடாவப்பட்டபடியாலே அங்க இரத்த கறைகள் இருப்பதை பார்த்தார்கள். The beam of the cross is soaked with blood. All the blood that came out of Jesus back when they whipped him. அந்த சிலுவையினுடைய நடு பகுதி முழுவதுமாக ஆண்டவரை வாரினாலே அடித்தபடியாலே அது முழுவதுமாக இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டதாய் இருந்தது. He was also covered with blood stains when the Roman soldier pierced in his side to make sure that he was dead. அவர் மரித்து விட்டாரா என்று பார்ப்பதற்காக போர் சேவகன் அவருடைய விலாவில் குத்தின பொழுது வந்ததான அந்த இரத்த கரைகளும் அங்கே காணப்படுகிறது. So these sisters were able to see and imagine what happened on that horrific Friday. அந்த ஸ்திரீகள் அதை பார்க்கும் பொழுது அந்த பயங்கரமான வெள்ளி அன்று நடந்த காரியங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வருகிறதை பார்த்தார்கள். But they did not realize what Jesus has taught them earlier. ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நினைவிலே அவர்கள் கொண்டு வரவில்லை. Jesus had told them very clearly on the third day he will rise again. ஏனென்றால் ஆண்டவர் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் மூன்றாம் நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்றார். But all the worry on that day was அவர்களுக்கு அந்த நாளில் இருந்த கவலை எல்லாம் when they go to the tomb அவர்கள் கல்லறை இடத்திலே போகும் பொழுது who's going to remove the stone that was laid on the entrance of the tomb அந்த கல்லறையுடைய வாசலிலே வைக்கப்பட்ட அந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள் என்ற கவலை. Because the stone weighed around 2 tons. ஏனென்று சொன்னால் அந்த கல்லறையினுடைய அந்த கல்லினுடைய weight என்னவென்றால் 200 டன்னாக இருந்தது. So they were
thinking of all this and as they were going near the tomb agave and kallarai narigile avargal sendu kondirukkira velile they saw the empty tomb there ange verumayana kallarai avargal paarthargal even today many people say jesus never died indrike aneega soligira kaaryam yesu christ marikkavillai endru they said he was only faking his death avar tammudaiya maranathai yemaatrudalodu seigirar endru soligirargal but there is no question that jesus was really dead aandavar unmaiyaga marithara endra kelvigal innum varavillai no there's no question jesus was really dead aandavar unmaiyaga marithar endradile endha oru sandhegamum illai the soldiers knew it adai por sevagargal arindirundargal the romans knew it romargal arindirundargal the jews knew it yudargalum arindirundargal but what happened when they realized on the third day jesus had risen up aandavar moondram naalile uyirthalundar endra seidhi avargal ketta poludhu they circulated a lie saying that the disciples stole the body of jesus avargal poiyaga oru vadandiyai parappa aarambithargal சீஷர்கள் அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போனார்கள் என்று சொல்லி they want to make sure that people get angry with the disciples they have stolen his body so that they can also be martyred ஆகவே இது நிமித்தமாக ஜனங்களுக்கு சீஷர்கள் மேலே கோபம் மூளும் அதனாலே சீஷர்களும் மரணத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று யோசித்தார்கள் you and I we know that jesus died on the cross ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி but jesus died on the cross is no more on the cross ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார் என்பதினாலே சிலுவையில் அங்கு அவர் இருக்கவில்லை even though it is the place where he died the cross is empty today அவர் அந்த சிலுவையிலே மரித்திருந்தாலும் அந்த இடம் வெறுமையாக தான் இருக்கிறது empty of jesus body but full of god's promises it's empty of jesus body but full of god's promises அந்த சிலுவையானது இயேசுவுடைய சரீரம் இல்லாமல் வெறுமையா இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அதிலே நிறைவேற்றப்பட்டதாய் இருக்கிறது the cross is empty of jesus body அந்த சிலுவையானது இயேசுவுடைய சரீரம் இல்லாமல் வெறுமையோடு இருக்கிறது full of hope for you and for me ஆனால் அது முழுவதுமாக நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் நிறைந்ததாய் இருக்கிறது so when you put your eyes on the cross and see the empty cross இன்றைக்கும் நம்முடைய பார்வை அந்த வெறுமையான சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது the cross gives you a promise that you are standing forgiven நீங்கள் அந்த சிலுவைக்கு முன்பதாக பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக நிற்கிறீர்கள் என்ற நிச்சயத்தை அது தருகிறது because on the cross jesus paid the penalty for all our sins ஏனென்று சொல்லும் பொழுது அந்த சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய பாவங்கள் அத்தனைக்கும் அவர் பரிகாரியாய் காணப்பட்டார் so today the word sin is not being used in many churches இன்றைக்கு பாவம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அநேக சபைகளிலே சொல்லப்படாமல் இருக்கிறது many churches say to use the word sin is politically incorrect இன்றைக்கு பாவம் என்று சொல்லுகிற வார்த்தை தவறுதலான வார்த்தை என்று அவர்கள் சொல்கிறார்கள் they say the person has made a mistake they never say the person sinned இந்த நபர் ஒரு தவறை செய்து விட்டார் என்று சொல்கிறார்களே தவிர இவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்வதில்லை the bible clearly mentions every man who is born into this world has sinned வேதம் தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரும் பாவம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று every one of us you the person sitting next to you me we all have sinned in this world இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் பாவத்திலே இருந்தவர்களாய் இருந்தோம் and because of that we have fallen short of the glory of god அது நிமித்தமாக தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறினோம் the only person who lived a sinless life இந்த உலகத்திலே பாவமே இல்லாமல் வாழ்ந்த ஒருவர் உண்டு is the lord jesus christ himself அவர் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே every person born in this world has failed and they have sinned உலகத்திலே வாழ்ந்த பிறந்த ஒவ்வொருவரும் பாவத்திலே இருந்தவர்கள் பாவத்திலே இருந்து வந்தவர்கள் என்பதை நாம் அறிகிறோம் so what is the problem here இங்கே பிரச்சனை என்னவென்றால் according to god's law ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின்படியாக the wages of sin is death பாவத்தினுடைய சம்பளம் மரணமாய் இருக்கிறது bible says a soul that sins will surely die வேதம் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா மரிக்கும் என்று so because you and I have sinned நீங்களும் நானும் பாவம் செய்தபடியாலே we deserve god's punishment in our life நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தண்டனை பெற்றுக்கொள்ள கூடியவர்களாய் நாம் இருந்தோம் we deserve eternal death or we deserve eternal hell in our life நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஆக்கினையோ நித்திய அக்கினிக்குள்ளாக
போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தோம். But today when you look at the empty cross of Jesus, ஆனால் இன்றைக்கோ இயேசு கிறிஸ்துவின் வெறுமையான சிலுவை நாம் பார்க்கும் பொழுது, it's a reminder of God's promises that we all have been forgiven. நாம் எல்லாரும் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றோம் என்ற நிச்சயத்தை அந்த வெறுமையான சிலுவை நம்மிடத்திலே சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. See, on that cross Jesus paid the penalty for all our sins. அந்த சிலுவையிலே நம்முடைய எல்லா பாவங்களுக்குமான பரிகாரத்தை இயேசு தாமே சுமந்து கொண்டார். Paul in Romans chapter 5:8 says like this. இதை குறித்து பவுல் ரோமர்ல எழுதும் பொழுது 5 அதிகாரம் 8 வசனத்திலே அவர் சொல்கிறார். He says God demonstrated his own love towards us in that while we were still sinners Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. See, on that cross, அந்த சிலுவையிலே the Jesus Christ offered his perfect sinless life on behalf of each and every one of us. நாம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத அவர் தம்முடைய சரீரத்தை தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே கொடுத்தார். See, Moses did not live perfectly. மோசே சரியாக இந்த காரியங்களிலே காணப்படவில்லை. Abraham did not live perfectly. ஆபிரகாம் சரியானவராக காணப்படவில்லை. David, Isaiah, Muhammad, Buddha, nobody lived perfectly in this world. இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அது தாவீதா இருக்கலாம், ஏசாயாவா இருக்கலாம், புத்தரா இருக்கலாம், முகமதா இருக்கலாம், யாருடைய வாழ்க்கையும் பூரணமா இல்லை. Jesus is the only one who lived perfectly in this world. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே பூரணராகவே வாழ்ந்தார். That is when Acts chapter 12:4 we read. அதை குறித்து அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். It says there is no other name given under heaven by which we can be saved except by the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நாம் இரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. That is why when you look at the empty cross, ஆகவே தான் வெறுமையான சிலுவை நாம் பார்க்கும் பொழுது, we have this promise of forgiven sins in our life. நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பை அதிலிருந்து நாம் பார்க்கிறோம். So when Jesus Christ breathed his last on the cross, இயேசு கிறிஸ்து தம்முடைய கடைசி மூச்சை சிலுவையிலே விடும் பொழுது, he cried out saying it is finished. அவர் சத்தமிட்டு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். What does it mean? அது எதை குறிக்கிறது? Jesus said the penalty has been paid. அது பாவத்தின் பரிகாரத்தை எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். He says on that cross and now the empty cross, அந்த நாளிலே இருந்த அந்த சிலுவை வெறுமையான சிலுவையாய் இருந்தது. There his blood was spilled for our salvation. நம்முடைய இரட்சிப்புக்காக அவருடைய இரத்தம் அந்த நாளிலே சிந்தப்பட்டதாய் இருக்கிறது. So before that fateful Friday, அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக, if God could open the books and see each of our names, அந்த நாளுக்கு முன்பதாக நம் ஒவ்வொருடைய பெயர்களை குறித்து ஆண்டவர் புத்தகத்தை திறந்து படித்திருப்பார் என்று சொன்னார். We written sin, sin, sin. நம்முடைய பெயர்களுக்கு எதிராக பாவம் என்று சொல்லி காணப்பட்டிருக்கும். When Jesus went to the cross, ஆனால் இயேசு சிலுவைக்கு சென்ற பிற்பாடு, God our Father transferred account to the name of Jesus. நம்மேல இருந்த எல்லா பாவங்களையும் பிதாவாகிய தேவன் இயேசுவின் பேரிலே மாற்றுகிறார். So from that day onwards God had written in the book. அந்த நாளிலிருந்து தேவனுடைய புத்தகத்திலே he would have written saying in Jesus name forgiven, forgiven, forgiven. இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றார்கள் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். Hallelujah. Hallelujah. So that is the empty promise of the cross for you and for me. அதுதான் சிலுவையின் மூலமாக வெறுமையின் சிலுவையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. So because of that today I can boldly say I have been forgiven of all my sins. அது நிமித்தமாக இந்த நாளிலே தைரியமாக சொல்லலாம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று. So the first empty promise of resurrection, முதலாவதாக உயிர் தழுதலினுடைய முதலாவது வெறுமையின் வாக்குத்தத்தம், is the empty cross, அது வெறுமையான சிலுவை, filled with the promise of forgiven sins, அது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now we continue the journey with this woman. மீண்டுமாக அந்த சகோதரிகளோடு கூட நம்முடைய பிரயாணம் தொடர்கிறது. After briefly pausing to see the cross, அங்கே நின்று அந்த சிலுவை சற்று நேரம் அவர்கள் பார்க்கிறார்கள். You see, you read, they continue their walk towards the tomb. அவர்கள் தங்களுடைய நடையை கல்லறைக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருவர் சத்தமாக, move the stone for us, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார்கள்? Hallelujah. Hallelujah. There is a good reason for them to talk there. அந்த இடத்திலே அதை குறித்து பேசுவதற்கு சரியான ஒரு தருணம் இருந்தது. Because we know the stone was a huge stone weighing more than 2 tons and it was very heavy for
the ladies to remove that. நமக்கு தெரிந்த பிரகாரமாக அந்த கல்லறை அடைக்கப்பட்டிருந்த கல்லானது கனமுள்ளதா இருந்தது. 200 டன்னுக்கு அதிகமான ஒரு கனத்தோடு இருந்தது. ஆகவே ஸ்திரீகளாக அவர்களால் அந்த கல்லை புரட்டுவது கடினமான காரியம். So not only that, அது மட்டுமல்ல, the Romans had sealed the stone. அந்த கல்லை அந்த இடத்தில் இருந்த ரோமர்கள் அதை சீல் வைத்திருந்தார்கள். There were soldiers guarding the tomb day and night. அங்கே இரவும் பகலுமாக போர் சேவகர்கள் அதை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். No one was allowed to remove the stone without the permission. அவர்களுடைய அனுமதி இன்றி அந்த கல்லை யாராலும் புரட்ட முடியாது. Knowing all this did not stop the women, but they started continuing on their journey. இவைகள் எல்லாம் அறிந்தும் கூட அந்த ஸ்திரீகளை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் கல்லறை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கல்லறை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பார்க்கிற ஒரு காரியம், திடீரென பூமி அதிருகிறது. They become very frightened and they look at each other. அவர்கள் பயத்தோடு கூட ஒருவரை ஒருவர் நோக்கி பார்க்கிறார்கள். After a few minutes everything settles to normal and they keep walking. சில மணி நேரங்கள் கழித்த பிறகு எல்லாமே சகஜ நிலைக்கு வருகிறது. But as they're wondering what really happened on the way, அவருடைய வழியில என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டே வருகிறார்கள். They see something very remarkable on that day. அந்த நாளிலே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை அவருடைய கண்கள் காண்கிறது. The soldiers guarding the tomb were lying down unconscious. அந்த கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்த போர் சேவகர்கள் அங்கே மயக்க நிலையில இருக்கிறதை பார்க்கிறார்கள். அடைத்து வைக்கப்பட்டிருந்த கல்லானது அது சற்று அப்புறத்திலே நகர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே பார்க்கும் பொழுது அந்த கல்லின் மேலே பிரகாசமாய் காணப்பட்ட ஒரு தேவதூதன் உட்கார்ந்திருக்கிறார். அந்த தேவதூதனுடைய வார்த்தைகளை பார்க்கலாம். Turn us to Mark chapter 16 verse 6. Mark 16 அதிகாரம் 6ஆம் வசனம். He says, "Do not be afraid, for I know that you are looking for Jesus who has been crucified. He is not here, he is risen." அவன் அவர்களை நோக்கி, "பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம்." Hallelujah. Hallelujah. He is not here but he is risen. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். That means Jesus was alive. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். And his tomb was empty. அவருடைய கல்லறையோ வெறுமையாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. What a tremendous promise the empty tomb holds for you and for me. அந்த வெறுமையான கல்லறை உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட வாக்குத்தத்தத்தை காண்பிக்கிறது என்பதை பாருங்கள். The empty tomb is the truth of the resurrection of Jesus Christ. அந்த வெறுமையான கல்லறை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய நிச்சயத்தை பார்க்கிறோம். It gives a promise to every one of us. அது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. What is the promise? அது என்ன வாக்குத்தத்தம்? That you and I will be raised to eternal life one day. நீங்களும் நானும் ஒரு நாளிலே நித்திய ஜீவனுக்கு என்று உயிரோடு எழுப்பப்படுவோம் என்ற நிச்சயம். Hallelujah. Hallelujah. That is the promise the empty tombs gives to you today morning. அதைதான் அந்த வெறுமையான கல்லறை இந்த காலை வேளையிலும் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. If you know who Jesus Christ is. இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால். If you know he is the Lord and Savior. அவரே நமக்கு ஆண்டவர், அவரே நமக்கு இரட்சகர் என்பதை அறியும் பொழுது. That means death has lost its sting. அதை பார்க்கும் பொழுது மரணம் தன்னுடைய வல்லமை இழந்து போயிற்று. It is no longer something to be feared upon. நாம் இனி அதை குறித்த ஒரு பயத்தோடு வாழ வேண்டியதில்லை. Today a man of any age is afraid of only one thing, that is of death. இன்றைக்கு மனிதன் எந்த வயதிலே காணப்பட்டாலும் பயப்படுகிற ஒரு காரியம் மரணமாய் இருக்கிறது. If you talk to a 100 year old man, he will say, "Yes, I'm afraid to die. I want to live for some more time." ஒரு 100 வயதான மனிதனை பார்த்து மரணத்தை குறித்து சொன்னாலும் மரணத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறது, இன்னும் நிறைய நாட்கள் வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுவார். But here the empty tomb gives you a promise. ஆனால் இந்த இடத்திலே அந்த வெறுமையான கல்லறை நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறது. Even though you die in this world, இந்த உலகத்திலே நாம் மரித்து போனாலும், one day you'll be raised up like Jesus Christ. ஒரு நாளிலே இயேசுவை போல நாம் உயிர்த்தெழ போகிறோம். And you will live with him forever in heaven. அவரோடு கூட என்றென்றைக்கும் பரலோகத்திலே நாம் ஆளுகை செய்ய போகிறோம். Hallelujah. 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 A father and son, they were going in their car. ஒரு தகப்பனும் மகனும் காரிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். The window of the car was open. அந்த காரினுடைய கண்ணாடி இறக்கப்பட்டிருந்தது. Suddenly a bee it flew into the car. திடீர் என்று சொல்லி ஒரு தேனீ அந்த காருக்குள்ளாக வந்தது. But the boy saw the bee, he was very afraid. அந்த தேனீ
தேனியை பார்த்த மகனுக்குள்ளாக ஒரு பயம் வந்தது. He knew the bee would sting him and it's going to hurt him. அந்த தேனி அவனை கொட்டிவிடும், அதனாலே வலி ஏற்படும் என்ற ஒரு பயம் வந்தது. So seeing the horror on his son's face, அவருடைய மகனுடைய முகத்திலே இருந்த பயத்தை தகப்பனார் பார்த்தார். Immediately he just put his arms out and caught the bee in his hand. உடனடியாக கைகளை நீட்டி அந்த தேனியை பிடித்து விட்டார். And after some time, சில நேரம் ஆயிற்று, he left the bee back into the car. அவர் மீண்டுமாக அந்த தேனியை கைகளை திறந்து வெளியே விட்டார். The boy started panicking again. அந்த சிறு பையனுக்கு மீண்டுமாக ஒரு பயம் வந்தது. The father called his son and said, தகப்பனார் மகனை பார்த்து சொன்னார், Son, do not be afraid. மகனை பயப்படாதே. Look at the palm of my hand. என்னுடைய கரங்களை பார். And there you could see the sting of the bee sticking in his father's palm. அதிலே பார்க்கும் பொழுது அந்த தேனியுடைய அந்த விஷ கொடுக்குகள் அந்த தகப்பனுடைய உள்ளங்கைகளிலே இருந்ததை அவன் பார்த்தான். He says, relax my son, I've took the sting in my hands. அவர் சொன்னார், மகனே நீ பயப்படாதே, அந்த விஷத்தினுடைய வல்லமையை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். The bee cannot hurt you anymore. ஆகவே இனி அந்த தேனி உன்னை கொட்ட முடியாது என்று சொன்னார். Today on this resurrection Sunday, ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறன்று, when you look at the empty tomb, God is telling you, அந்த பெருமையான கல்லறை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், relax my son, relax my daughter. என் மகனை பயப்படாதே, என் மகளை பயப்படாதே. I took the sting of death and it cannot hurt you anymore. மரணத்தினுடைய எல்லா வேதனைகளையும் நான் சுமந்து கொண்டேன், ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே பயம் வேண்டாம் என்கிறார். Hallelujah. Hallelujah. Why was the tomb empty? எதற்காக அந்த கல்லறை வெறுமையா இருந்தது? Because Jesus was alive, the angel said so. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று தேவதூதன் சொன்னார். He said, he is risen, he is not here anymore. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தேவதூதன் சொல்கிறார். The promise God gives you today morning, இந்த காலவெளியிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், even if you die you will live again. நாம் மரித்தாலும் உயிரோடு கூட வாழ்கிறவர்களாய் இருப்போம். Hallelujah. Hallelujah. That is the second promise of resurrection for us. அதுதான் உயிர்த்தெழுதினுடைய இரண்டாவது வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. The first promise is the empty cross. முதலாவதாக வெறுமையான சிலுவை. It gives you the forgiveness of sins in your life. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கான மன்னிப்பை அது பெற்றுக் கொடுத்தது. The second promise is the empty tomb. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது வெறுமையான கல்லறை. It gives you a promise that you will live one day and have eternal life with God. அந்த வாக்குத்தத்தமானது நாம் தேவனோடு வாழப் போகிறோம், அந்த நாளிலே உயிரோடு நாம் காணப்பட போகிறோம் என்ற நிச்சயம். Hallelujah. Hallelujah. It does not end here. அதோடு முடிவடையவில்லை. There's one more promise I want you to know. மற்றொரு வாக்குத்தத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். It is a promise of the empty burial clothes. அதை பார்க்கும் பொழுது அங்க வெறுமையாய் இருந்த சீலைகளின் மூலமாய் நாம் பெற்றுக் கொள்ளுகிற வாக்குத்தத்தம். Coming back to the story. மீண்டும் ஆய் சம்பவத்துக்குள்ளாய் வருவோம். The angel had spoken to the women. அங்கே தேவதூதன் ஸ்திரீகளிடத்திலே பேசினார். What did they do? அவர்கள் என்ன செய்தார்? Immediately when they heard the angel telling them Jesus' body is not there, he is risen. ஆண்டவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அவர்கள் கேட்ட உடனே, Bible says they immediately ran back to the apostles and informed to them what has happened. அவர்கள் உடனடியாக அப்போஸ்தலரிடத்திலே சென்று நடந்த சம்பவங்களை அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். Bible says Peter and John did not believe them. வேதம் சொல்கிறது பேதுரும் யோவானும் இதை நம்பவில்லை. That is why immediately they start running back to the tomb. ஆகவே தான் உடனடியாக அவர்களும் கல்லறை நோக்கி ஓடி வந்தார். And Bible says John stopped outside the tomb. வேதம் சொல்கிறது யோவான் கல்லறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். But Peter ran right inside it. பேதுரு கல்லறைக்குள்ளாக வேகமாக ஓடினார். And when he went inside, what did he see there? அவர் உள்ளே ஓடின பொழுது அங்கே என்ன காட்சியை கண்டார்? The tomb was like how the woman had told them. அந்த ஸ்திரீகள் எவிதமாய் சொன்னார்களோ அவிதமாய் கல்லறை வெறுமையாய் இருந்தது. The tomb was empty there. அந்த இடத்திலே கல்லறை வெறுமையோடு காணப்பட்டது. That's not all. அதோடு முடிவடையவில்லை. Inside, உள்ளே Peter found the clothes that Jesus has been buried in. அங்கே இயேசுவை வைத்திருந்த அந்த துணிகளும் சீலைகளும் காணப்பட்டது. And they too were empty. They were not holding Jesus Christ there. அவைகளும் வெறுமையாக இருந்தது. அவைகள் இயேசுவுடைய சரீரத்தின் மேலே காணப்படவில்லை. So this could only mean one thing, that Jesus was alive on that day. இந்த காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், அந்த நாளிலே இயேசு உயிரோடு எழும்பினார். Because someone had stolen the body of Jesus. இயேசுவுடைய சரீரத்தை யாராகிலும் திருடி கொண்டு போயிருப்பார்கள் என்றால், body of Jesus along with the burial clothes. அவர்கள் அந்த சீலைகளோடு தான் அவருடைய சரீரத்தை திருடி கொண்டிருப்பார்கள். So they would have removed the burial clothes, folded neatly, left there and taken the body of Jesus. அந்த சீலைகளை எடுத்து மடித்து அந்த இடத்திலே வைத்துவிட்டு சரீரத்தை ஒரு நாளும் எடுத்து சென்றிருக்க மாட்டார்கள். So truly Jesus was resurrected. உண்மையாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார். Because it was not long before Jesus himself
would appear to Mary Magdalene. இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவும் கூட மகதலேனா மரியாள் இடத்திலே சொன்ன காரியம். No, he appeared himself to Mary Magdalene. ஆண்டவர் மகதலேனா மரியாளுக்கு முன்பதாய் காட்சி அளித்தார். He appeared to all the apostles. எல்லா அப்போஸ்தலருக்கும் காட்சி அளித்தார். The Bible says around 500 people saw Jesus after he was resurrected. வேதம் சொல்லுகிறது 500க்கும் மேற்பட்டதான ஜனங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள் என்று சொல்லி. He sat down with them, he walked with them, he talked with them and he ate with them. அவர்களோடு கூட உட்கார்ந்திருந்தார், அவர்களோடு சம்பாஷித்தார், அவர்களோடு கூட நடந்தார், அவர்களோடு கூட சாப்பிட்டார். Once again they were able to have a fellowship with their Lord Jesus. அவர்களாலே மீண்டும் தங்களுடைய இரட்சகரோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடிந்தது. So that is the promise of the empty burial clothes. அதுதான் அந்த நாளிலே காணப்பட்ட வெறுமையான துணிகளும் சீலைகளும் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. Jesus is alive and he wants to have fellowship with you. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறார் என்று காண்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. My brother, my sister. ஏ கர்மியான சகோதரனே சகோதரியே. Jesus is not some power in this world. Jesus is not some power in this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதோ ஒரு வல்லமை இருந்தது என்பதில்லை. No, he is not some power in this world. ஏதோ ஒரு வல்லமை இல்ல அவரு. He's not some power. இந்த உலகத்திலே அவர் ஏதோ ஒரு வல்லமை என்று பார்க்கப்படுவதில்லை. But Jesus is alive. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். And because of that he wants to have a personal relationship with you. அது நிமித்தமாக நம்மோடு கூட தனிப்பட்ட உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். 2000 years ago he had a personal relationship with all the disciples. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய எல்லா சீஷரோடு ஆண்டவர் தனிப்பட்ட உறவை வைத்திருந்தார். And the same way today he wants to have this fellowship with you and me. இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரோடு கூட இப்படிப்பட்ட தனிப்பட்ட உறவை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். My dear brother, my dear sister. என் கர்மியான சகோதரனே சகோதரியே. Just think about this. அதை குறித்து யோசித்து பாருங்கள். The tomb could not contain him. ஆண்டவரை அந்த கல்லறை வைத்துக் கொள்ள முடியவில்லை. The cross could not hold him. அந்த சிலுவை அவரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. The burial clothes were unnecessary. அந்த இடத்திலே சீலைகள் தேவையற்றதாய் காணப்பட்டது. Because Jesus is alive today. ஏனென்றால் இன்றைக்கும் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். He has skin and bones and a face to be recognized. அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவருக்கும் தோல் இருந்தது, எலும்பு இருந்தது, சதை காணப்பட்டது. He could talk, he could touch others, he could love others. அவராலே மற்றவர்கள் நேசிக்க முடியும், தொட முடியும், பேச முடியும். He did it on the day of resurrection and he still does it today. அவர் உயிர்த்தெழுதல் நாளில் அதை செய்தார், இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். And above all these things he always wants to have fellowship with us. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மோடு கூட கர்த்தர் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Before I conclude, I want to ask you a question. முடிப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Do you know Jesus Christ? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பது தெரியுமா? I'm not asking do you know about him. அவரை குறித்து தெரியுமா என்று கேட்க அவர்களை குறித்து பேசுகிறோம். The question is, do you know who Jesus is? இங்க என்ன கேள்வி என்றால் இயேசுவை யார் என்று அறிந்திருக்கிறீர்களா? Do you know his love, his care and his healing and his forgiveness? ஆண்டவருடைய அன்பு, அவருடைய நேசம், அவருடைய கரிசனை, அவர் நம்மேல வைத்திருக்கிற பாசம், இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? Revelation chapter 3 verse 20 we read. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him and he with me. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். Hallelujah. Hallelujah. So that is the promise of the empty burial clothes. அதுதான் நமக்கு அந்த வெறுமையான சீலைகள் கொடுக்கிற வாக்குத்தத்தமா இருக்கிறது. More than 2000 years before Jesus was crucified, buried and came back alive. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். On this resurrection day the women they went to the grave. ஆகவே அந்த உயிர்த்தெழுதல் நாளிலே ஸ்திரீகள்
பலரின் இடத்திலே சென்றார்கள். So they had no idea what was going to happen to them. அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அவர்களுக்கு யோசனையே இல்லை. They were not aware of the wonderful promise on that day. அந்த நாளிலே தேவன் வைத்திருந்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் என்னவென்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். In the distance stood the empty cross. தூரத்திலிருந்து வெறுமையாய் இருந்த கல்லறை அவர்கள் பார்த்தார்கள். The promise that their sins were forgiven. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற வாக்குத்தத்தை பெற்றார்கள். At the end of the journey was an empty tomb. அவருடைய பிரயாணத்துடைய கடைசிலே வெறுமையான கல்லறை இருந்தது. The promise of eternal life. அது நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தமாய் இருந்தது. Inside the tomb they saw the burial clothes. அங்கே கல்லறைக்குள்ளாக அங்கே இருந்த வெறுமையான சீலைகளை பார்த்தார்கள். The promise that once again you and I can have a close personal relationship with Jesus Christ the living savior. அது நிமித்தமாய் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார், நம்மோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. The promise that the women and disciples discovered on that day, you can also have it today. அந்த நாளிலே ஸ்திரீகளும் சீஷர்களும் கண்டெடுத்ததான அந்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் நமக்கும் உரியவைகளாக இருக்கிறது. You can have the freedom of forgiven sins in your life. நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். You can know the personal promise of going to God and live with him eternally in heaven. ஆண்டவரோடு கூட பரத்துக்கு செல்வோம், நித்தியமாய் அவரோடு வாழ்வோம் என்ற நிச்சயத்தையும் அந்த வாக்குத்தத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். You can know Jesus Christ as your Lord and Savior and have a personal relationship with him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார், அவரோடு கூட தனிப்பட்ட உறவை வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அது நமக்கு காண்பிக்கிறது. This resurrection Sunday morning, hold on to this promise of Jesus. இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். Whenever you think of resurrection, think of the promise that God has given you in your life. உயிர்த்தெழுதலை பற்றி யோசிக்கிற வேளையிலெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதிகளும் உங்களுடைய நினைவிலே கடந்து வரட்டும். The promise of forgiven sins. நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பு. The promise of eternal life. நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தம். And the promise of everlasting relationship with Jesus Christ. இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய நல்லதொரு ஐக்கியம். So if you take these promise in your life. இந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு செல்வீர்கள் என்றால். I want to give you one final promise and conclude. ஒரு கடைசியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். It is found in Romans chapter 10 verse 13. ரோமர் 10 அதிகாரம் 13 வசனத்திலே இந்த வார்த்தை இருக்கிறது. It says for everyone who calls on the name of the Lord will be saved. 10:13. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். Hallelujah. Hallelujah. For everyone who calls on the name of the Lord will be saved. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். So if you have not been saved today till today morning. இந்த காலை நேரம் வரையிலுமாக இரட்சிப்படையவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். If you have not given your life to Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒப்புக்கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால். You have not obeyed him in the waters of baptism. அவரிடத்திலே தண்ணீரினாலே ஞானஸ்நானம் பெறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார். I urge you on this resurrection Sunday morning. இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறு காலை வேளையிலே call on the name of the Lord and you will be saved. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். Hold on to the resurrection promise of God. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வாக்குத்தத்தங்களை எல்லாம் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். The promise of an empty cross. அங்கே வெறுமையாய் இருந்த சிலுவை. The promise of an empty tomb. வெறுமையாய் காணப்பட்ட கல்லறை. And the promise of empty burial clothes. அந்த வெறுமையாய் காணப்பட்ட சீலைகள் இவைகள் மூலமாய் பெற்ற வாக்குத்தத்தங்கள். Hallelujah. Hallelujah. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.